ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு tutorjobs.com. நம்ம இது வரைக்கும் பிஹெச்பியில் நம்ம யூஸ் பண்ண கான்செப்ட் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்க்ளூடிங் ஏ ஃபைல். இன்க்ளூடிங் ஏ ஃபைல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் மட்டும் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற கண்டென்ட்டுக்கு நம்ம ஒரு அவுட்புட்காக நிறைய செட் ஆஃப் லைன்ஸ் வந்து கோடிங்ஸ் எழுதியிருப்போம். ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம அந்த கோடிங்ஸ் போடுறதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்க்ளூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். நம்ம இன்க்ளூட் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த பர்டிகுலர் ஃபைலை எங்கெங்கெல்லாம் நமக்கு வேணுமோ அங்கங்கெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு பேஜில் நீங்கள் எத்தனை ஃபைல் வேணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கண்டென்ட் உங்களுக்கு அப்படியே உங்கள் பேஜில் வியூ ஆகும். லிங்க் கொடுக்கறது இஸ் டிஃப்ரெண்ட். லிங்க் கொடுக்கறது என்னாகும், நம்ம கிளிக் பண்ணால் தான் அந்த லிங்க்குக்கு போகும். பட் இன்க்ளூடிங் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த இன்க்ளூட் பண்ணிட்டாலே நம்ம எங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ அந்த ஏரியாவில் உங்களுக்கு அந்த கண்டென்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அதான் வந்து இன்க்ளூட் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஃபைலைனா, ஒரு ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல டாக் டைப் HTML அப்படிங்கிற இந்த கண்டென்ட் நீங்கள் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இன்க்ளூட், இதுதான் அதோட கீவேர்ட். ஸோ இன்க்ளூட் அப்படிங்கிற நீங்கள் கீவேர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷனில் நீங்கள் எந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணுமோ அந்த ஃபைலை இங்கே கொடுத்துக்கோங்க. நம்ம லிங்க் கொடுக்குற மாதிரி தான், இஃப் சப்போஸ் உங்களோட ஃபைல் வெளியே இருந்ததுன்னா அதோட லிங்க் இங்கே ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும். எண்ட் ஆஃப் தி லைனில் நம்ம செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ என்னாகும், நம்மளோட இங்க் ஃபைல் அப்படிங்கிற ஃபைலில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு இந்த ஃபைலில் வியூ ஆகும். ஸோ இங்கே நான் இங்க் ஃபைல் டாட் பிஹெச்பின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலில் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட கண்டென்ட்டை நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி ஒரு புக்கு இங்கே நான் லிங்க் கொடுக்க போகிறேன். அதுக்காக கிளிக் டு லேர்ன் அண்ட் இங்கே HREFT டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம இதை HTML யூஸ் பண்ணிப்போம் லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்காக. HREF ஈக்குவல் டு, இதுவும் ஆஸ் யூஷுவல் நம்ம லிங்க் கொடுக்கறது தான். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு புக்கு ஒரு ஏதோ ஒரு பிக்சர் இல்லை ஒரு ஃபைலே லிங்க் கொடுக்குறீங்க, அது எங்கே இருக்கணும்னா உங்களோட ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். நான் வந்து பேசிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் தான் என்னோடய எல்லா ஃபைலும் நான் சேவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் அங்கேயே நான் அந்த புக்கையும் சேவ் பண்ணதால் அடிஷ்னலாக வெளியே வர மாதிரி பார்த்தெல்லாம் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட்டு அந்த புக்கோட நேம் அண்ட் அதோட எக்ஸ்டென்ஷன் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம லிங்க்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல PHP அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இது நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ஃபைலில் இதுதான் கண்டென்ட். நம்ம ஃபைலில் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒரு வேர்டிங் கொடுத்துக்கலாம். ஹியர் இஸ் த கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் ஃபார் PHP. ஸோ சும்மா ஒரு பேராகிராஃப் டேக்கில் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் அந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசரில் பேசிக் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்க இன்க்ளூட் டாட் PHP இந்த ஃபைலை நான் இப்போது ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஹியர் இஸ் த கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் ஃபார் PHP நம்ம கொடுத்த டெக்ஸ்டிங்கை வந்திருக்கு. கிளிக் டு லேர்ன் PHP அப்படின்னு நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த பேஜில் அந்த பேஜோட கண்டென்ட் இங்கே நமக்கு வியூ ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம லிங்க் ப்ராப்பராக கொடுத்துருக்கதால இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த புக்கு நமக்கு வியூ ஆகும். ஸோ இந்த ஆக்சுவலாக இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபைலை மெயினாக நம்ம இந்த இன்க்ளூட் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுறதே செட் ஆஃப் கோடிங்கை ரெடியூஸ் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்க்ளூட் ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து அந்த கோடிங்ஸை ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இதான் இந்த இன்க்ளூட் அப்படிங்கிற ஆப்ஷனோட ஒர்க்கு. ரிமைனிங் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற PHPல இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற கான்செப்ட் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.